நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிஜி டிஆர்பியினுடைய உங்களுடைய ஃபைனல் கீயோட உங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க்கானது வெளியிட்டாச்சு. இப்போது அடுத்து என்ன உங்களுடைய கட்டம் அப்படின்னா, சிவி லிஸ்ட்டு போடணும். அந்த சிவி லிஸ்ட்டில் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ஆசிரியர்கள் வந்து அழைக்கப்படுவார்கள். அந்த சிவி வெரிஃபிகேஷன் எப்பொழுது நடக்கும் அப்படின்றதையும், அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் வரும் கவுன்சிலிங்கோட அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பதிவாக ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து நாம் வந்து நம்முடைய சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து உங்களுடைய கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா என்ன அப்படின்னு பார்த்துருங்க. இது ஒரு டென்டேட்டிவானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரிசல்ட்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுப்பூதிய ஆசிரியர்கள் வந்து பணி நியமனத்துக்கு வந்து தடையை நீக்க மறுத்துள்ளது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நேரடியாக நியமனம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு கோர்ட்டு கேள்வி கேட்டதுனால இப்போது இந்த நேரடி நியமனத்திற்கான பணிகள் முடுக்கி விடப்பட்டு உள்ளது. ஸோ அதனுடைய விளைவாக இப்போ பார்த்திங்கன்னா ரிசல்ட் போட்டாச்சு. ஆகஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஆகஸ்ட்டில் முடிஞ்சிட்டு செப்டம்பரில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் டிஆர்பியில் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஃபைனல் கீ விட்டாச்சு, இண்டிவிஜுவல் மார்க் தெரிஞ்சாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றதா நோட்டிஃபிகேஷனே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆகஸ்ட்டில் வெரிஃபிகேஷன்னா அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒரே நாளில் முடிஞ்சிடும். ஸோ அப்படி முடிஞ்சிருச்சுன்னா ஃபைனல் லிஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போடுறதுக்கு ஒரு 10 நாள் போதுமானது. அதனால் அந்த ஃபைனல் லிஸ்ட் என்று சொல்வது அந்த ப்ரையாரிட்டி அடிப்படையில், அப்புறம் வந்து ஓசி அடிப்படையில், கேட்டகரி வைஸாக மார்க் யார் எடுத்திருக்காங்க, யார் யார் உள்ளே வர்றாங்க அப்படின்றத பொறுத்து வரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு எதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னல் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்த மார்க்கு உங்களுடைய கேட்டகரி வைஸாகவோ அல்லது ஓசியிலையோ நீங்கள் கட் ஆஃப் வந்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம். அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்ற பதிவை வந்து நான் போடுறேன். இப்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆகஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக செப்டம்பரில் நடக்கும். நிறைய அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஜான்வரியில் வந்து போடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு போகாது. கோர்ட் தலையீடு இருந்ததுனால நிச்சயமாக வந்து உங்களுக்கு செப்டம்பரில் அல்லது அக்டோபரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதனால் வெரிஃபிகேஷன் தயாராக இருங்க. இது வரைக்கும் நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிற்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.